ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சங்கீதா சரவணகுமார். இன்றைக்கி நம்ம கோல்டன் ட்ரையாங்கிள் டூர் டெல்லி ஆக்ரா ஜெய்ப்பூர் ட்ரிப்பில் டே 4 பார்ட் 2 ஃபத்தேப்பூர் சிக்ரியில் இருக்கோம். பேரரசரான அக்பர் அவரோட ராஜ்யத்துக்கு வாரிசு வேண்டி தலைநகரான ஆக்ராவில் இருந்து இந்த சிக்ரிங்கிற ஊருக்கு நடைபாதையாக வந்தது. சிக்ரியில் வாழ்ந்துட்டு வந்த அவரோட குருவான சலீம் ஜிஸ்டி அப்படிங்கிற ஒரு ஆசியால் அக்பருக்கும் ஜோதாபாய்க்கும் ஜஹாங்கீர் அப்படிங்கிற ஆண் வாரிசு இந்த சிக்ரி மண்ணில் பிறந்ததாகவும் அதோட ஞாபகார்த்தமாகவும் குஜராத் மண்ணில் அக்பர் வெற்றி அடைஞ்சதோட நினைவு சின்னமாகவும் ஒரு பெரிய நகரத்தை அக்பர் உருவாக்குனதாகவும் ஹிஸ்டரி சொல்லுது. அக்பர் அப்படி ரசித்து ரசித்து உருவாக்குன அந்த நகரத்துக்கு வெற்றியின் நகரம், ஃபத்தேப்பூர், சிட்டி ஆஃப் விக்ட்ரின்னு பெயர் சூட்டினதாகவும் தன்னோட கேபிட்டலையும் ஆக்ராவில் இருந்து இந்த ஃபத்தேப்பூருக்கு மாத்தினதாகவும் சொல்றாங்க. 10-15 வருஷம் தலைநகரா இருந்த இந்த ஃபத்தேப்பூர் சிக்ரிய தண்ணீர் பற்றாக்குறை காரணமா அக்பர் கைவிட்டதாகவும் தன் தலைநகரை மீண்டும் லாகூருக்கு மாத்தினதாகவும் இங்கிருந்த லோக்கல் கைடு எல்லாம் சொல்றாங்க. பார்க்கிங்லயே நம்ம வண்டியெல்லாம் பார்க் பண்ணிட்டு டிக்கெட் வாங்கினோம்னா ஒரு பப்ளிக் வெஹிக்கல்ல உள்ள ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் கூட்டிட்டு போறாங்க. உள்ள என்டர் ஆன உடனே ஒரு பெரிய கார்டன் இருக்கு. அந்த கார்டனுக்கு ஃப்ரண்ட்ல அக்பரோட கோர்ட் இருந்தது. சுத்திலும் மக்கள் கூடுறதுக்கான வராண்டாவும் இருந்தது. அக்பர் காலத்தில் தண்டனைகள் கடுமையாக இருந்ததாக சொல்கிறாங்க. வழக்கு விசாரிக்கப்பட்டு குற்றம் உறுதியாச்சுன்னா குற்றவாளியோட தலையை யானையால் மிதிக்க வச்சு தண்டனை வழங்கியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது அந்த ஸ்பாட்டு தான். ஸோ கோர்ட்டை தாண்டி உள்ளே போனோன்னா 4 சைடும் டோர்ஸ் இருக்கிற ஒரு பெரிய மஹால் இருக்குது. அதோட பேர் தீன் இலாஹி மஹால். கலை, கட்டிடத்துறை, கலாச்சாரம் இது எல்லாத்துலேயும் ஈடுபாடு காட்டின அக்பருக்கு மத நல்லிணக்கத்துலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. எல்லா மதத்திலிருந்து நல்ல கோட்பாடுகளையெல்லாம் எடுத்து ஒரு பொதுவான மதமாக தீன் இலாஹி அப்படிங்கிற ஒரு புது மதத்தை அவர் உருவாக்குனாரு. பட் அவருக்கு அடுத்து வந்த சக்சஸர்ஸ் அதை ஃபாலோ பண்ணாததால் அந்த மதம் அழிஞ்சிருச்சு. அந்த தீன் இலாஹி மஹாலுக்குள்ள அக்பரோட கல்லாலான ஒரு லோட்டஸ் த்ரோன் இருக்குது. அந்த த்ரோன் பில்லரில் இருக்கிற தாமரை வடிவம் இந்துவிசத்தையும் அதுக்கு கீழே இருக்கிற ஆர்ச் டிசைன் கிறிஸ்டியானிட்டியையும் இந்த ஸ்ட்ரக்சர் ஜெயினிசத்தையும் அதுக்கு கீழே இருக்கிற ஃப்ளாரல் டிசைன் புத்த மதத்தையும் லாஸ்ட்டாக கீழே மொகல் டிசைனையும் ஒருங்கிணைச்சு அந்த பில்லரை அமைச்சிருக்காங்க. அந்த மஹால் இருந்து சைட் டோர் வழியாக வெளியே வந்தோன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளே கிரவுண்ட் இருக்கு. பெரிய மெகா சைஸ் லூடோ கிரவுண்ட் அது. அக்பர் காலத்தில் இந்த மெகா சைஸ் தாயக்கரத்தில் காய்களுக்கு பதிலாக டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ட்ரெஸ் பண்ண டான்சர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. தாயக்கட்டையை உருட்டும் போது அதில் விளர நம்பருக்கு தகுந்த மாதிரி அந்த டான்சர்ஸ்லாம் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டே நகர்ந்து போவாங்களாமா. ஸோ இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்டர்டைனிங்காக தாயக்கரை விளையாண்டுருக்காங்க. அந்த கிரவுண்டுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு எண்டில் நம்ம பார்த்துட்ருக்கிறது அக்பரோட பெட்ரூம். மேலே ஃப்ளோருக்கு போக முடியாமல் கேட் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்க்கு போகிற வழியில் கீழே பார்த்தீங்கன்னா அங்கங்கே அழகுக்காகவும் தண்ணியை ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும் தொட்டி மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸை வடிவமைச்சிருக்காங்க. அக்பரோட பெட்டு பார்த்தீங்கன்னா கல்லாலேயே கட்டப்பட்டிருக்கு. பெட்டுக்கு சைட்லேயே வெளிச்சத்துக்காகவும் காற்று வர்றதுக்காகவும் ஜன்னல் மாதிரி அமைச்சிருக்காங்க. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா இந்த பில்டிங்கோட சீலிங் உயரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அக்பரோட உயரத்துக்கு தகுந்த அளவு தான் இந்த சீலிங் இருக்குது. அவரை விட உயரமானவங்க இதுக்குள்ளே நுழைஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக தலை குனியணும் அப்படிங்கிற ஒரு சுப்பீரியர் ஆட்டிடியூடில் இதை அமைச்சிருக்காங்க. அடுத்ததான் நம்ம அக்பரோட 3 ஒய்ஃப்கான ரூம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது அக்பரோட 1st ஒய்ஃபான ருக்கையா சுல்தான் பேகமோட பெட்ரூம் தான். இது அளவில் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அக்பரோட ரூமுக்கு பக்கத்திலே இருந்ததுனால அவங்க இதை தேர்ந்தெடுத்ததாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அக்பரோட 2nd ஒய்ஃபான மரியம் அவங்களோட அந்த புறம் இது. கிறிஸ்டியானிட்டியை சேர்ந்த அவங்களோட இந்த பேலஸ் ஃபுல்லாகவும் கோல்டன் பெயிண்ட் ஒர்க் செஞ்சுருந்ததால் இந்த மஹாலை சுனைனா மஹால்னு சொல்கிறாங்க. 2 அடுக்கு உள்ள இந்த பில்டிங்கில் மேல் மாடியில் அவங்க பெட்ரூம் இருந்ததாகவும் அந்த ரூமுக்கு ஆப்போசிட்டாகவே அவங்க ப்ரே பண்ணுறதுக்கு ஏதுவாக ஒரு ப்ரேயர் ஹால் அமைச்சிருந்ததாகவும் சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அக்பரோட ஃபேவரட் ஒய்ஃபான ராஜபுத்திர இந்து இளவரசி ஜோதாபாயோட பேலஸ். இங்கே இருக்கிறதுலே இந்த ஜோதாபாயோட பேலஸ் தான் ரொம்ப பெருசாக இருக்குது. அதுக்கு காரணம் ஜோதாபாயோட பிறந்த வீடான ராஜஸ்தானில் இருக்கிற அரண்மனைகளோட கட்டமைப்பிலேயே இந்த அரண்மனையும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அரண்மனையை ரொம்ப ஸ்பேஷியஸாக
விஸ்தாரமாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த மஹாலோட என்ட்ரன்ஸ்லேயே காவலாளிகளுக்குன்னு தனியாக ரூம் அமைச்சிருக்காங்க. இந்த மஹாலுக்குள்ளே என்ட்ரு ஆனதும் குளிர்காலத்தில் தங்குறதுக்கு ஏதுவான கட்டமைப்பில் ஒரு மாளிகையும், அதுக்கு ஆப்போசிட்டாக வெயில் காலத்தில் தங்குறதுக்கு ஏதுவான கட்டமைப்பில் இன்னொரு மாளிகையும், டோட்டலாக ரெண்டு மாளிகை ரெண்டு சைட்லேயும் அமைச்சிருக்காங்க. இந்த மஹாலுக்கு நடுவில் ஒரு துளசி மாடமும் அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஜோதாபாயோட பூஜை அறை. பூஜை அறை ரொம்ப பெருசாக கோயில் மாதிரி இருக்குது. சுற்றிலும் சின்ன சின்ன சிலைகள் வைக்கிற மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் நிறையா இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஏசி. இயற்கையாகவே காற்றை கூல் பண்ணி இது வழியாக வெளியே வர மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஜோதாபாயோட சமையலறை. பெரிய ராணியாகவே இருந்தாலும் ஜோதாபாய் தன் கையாலேயே அப்பப்போ அக்பருக்கு சமைப்பாங்க அப்படின்னு அங்கே இருக்கிற லோக்கல் கைட்லாம் சொன்னாங்க. ஒன்லி வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் மட்டும் சமைக்கிறதுக்கான கிச்சன் இது. இதுக்கு ஆப்போசிட்லேயே முகல்ஸ்க்குலாம் சமைக்கிறதுக்காக தனியாக ஒரு நான்வெஜ் கிச்சனும் கட்டியிருக்காங்க. அங்கிருந்து வெளியே வந்தோன்னா ஹமாம்னு சொல்லப்படுற அக்பரோட பெரிய பாத் ஸ்பா குளியல் அறையும் இருக்குது. இதுக்குள்ள பெரிய டர்க்கிஷ் பாத் டப் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே ராணிங்கள்லாம் காற்று வாங்கிறதுக்காகவும் வெளி நகரத்தை பார்க்குறதுக்காகவும் ஒரு அஞ்சடுக்கு மஹால் இருக்குது. அதை பஞ்ச் மஹால்னு சொல்கிறாங்க. இந்த பஞ்ச் மஹாலுக்கு ஆப்போசிட்லேயே அனுப் தாலப்னு ஒரு பெரிய குளம் இருக்குது. அந்த குளத்துக்கு சென்டரில் ஒரு பெரிய கோர்ட்யார்டு இருக்குது. இந்த இடத்துல தான் தன்னுடைய இசைத்திறமையாலேயே தீபங்களெல்லாம் தானாக எரிய வைக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த பெரிய மியூசிஷியனான தான்சேன் மியூசிக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதாக ஹிஸ்ட்ரியில் நோட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபதேபூரை பார்த்துட்டு வெளியே வந்தோன்னா பக்கத்திலேயே 57 மீட்டர் உயரம் கொண்ட உலகத்திலேயே பெரிய நுழைவாயிலான புல்லான் தர்வாசா இருக்குது. குஜராத் வெற்றியை நினைவூட்டுற விதமாக அக்பரால் கட்டப்பட்ட இந்த புல்லான் தர்வாசாக்குள்ளே தான் அவரோட குருவான சலீம் ஜிஷ்டி சமாதியும் ஒரு பெரிய மசூதியும் இருக்குது. சலீம் சிஸ்டியோட சமாதிக்கு வெளியே ரெட் கலரில் ஒரு கயிறு கொடுக்குறாங்க. இந்த இடத்துல மனசில் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு இந்த கயிறை கட்டினோன்னா அது கண்டிப்பாக நடக்குங்கிறது ஐதீகம். அக்பரோட சிட்டி டூரை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 4 ஃபதேபூர் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து ஜெய்ப்பூர் போகிறோம், அங்கே நைட்டு ஸ்டே. நாளைக்கு ஜெய்ப்பூரில் பார்க்கலாம். குட் பை.